உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன்னைக்கு உனக்கு ஒரு ஷாக் கொடுக்கறேன்னு சொன்னான்ல, அது இந்த ஷாக் தான் சகோ. உன் யூனிஃபார்ம கழட்ட வைக்கிறேன்னு சொன்னேன், இப்ப அதை செஞ்சு காமிச்சிட்டேன். பாத்தியா, இதுதான் வெற்றி சகோ. நாங்கெல்லாம் இந்த ஊர்லயே பிறந்து இந்த ஊரு வெயில ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கிறோம். என்கிட்டே வந்து ஆட்டத்தை காட்டின பாத்தியா. என்ன இப்ப என் பதிலாட்டம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? என்ன என்ன சஸ்பெண்ட் பண்ண வச்சிட்டோங்கிற திமிர்ல பேசுறியா? ஒரு திமிர் பிடிச்ச சைக்கோவோட ஆட்டத்தை ஒடுக்கி இருக்கேன்னு சந்தோஷத்துல பேசுறேன் சகோ. இனிமே இந்த ஊர்ல இருக்காது, எங்கேயாச்சும் ஓடி போயிரு. நேருக்கு நேரா நெஞ்சில மிதிக்கிறவன கூட நான் மன்னிச்சிருவேன், கேவலமா முதுகுல அடிக்கிறான் பாரு, அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ போங்க தம்பி. யோ விடியா விடியாண்ணா, போங்க எல்லாரும். வாங்க. என்னென்ன நீங்க வந்திருக்கீங்க? அசோக் அண்ணன் வரலையா? இதெல்லாம் குமாஸ்தாவோட வேலை தானம்மா. அதான் என்ன அனுப்பிட்டாரு, இந்தாங்க கேஸ் டீடைல்ஸ் இருக்கு. இன்னும் ரெண்டு நாள்ல கேஸ் கோர்ட்டுக்கு வரப்போகுது, அதுக்கு முன்னால இந்த ஃபைல்ல இருக்கிறத நல்லா படிச்சு வச்சுக்க சொன்னாரு. சரி, நான் படிச்சுக்கிறேன். சரிம்மா, அப்ப நான் வரேன். போயிட்டு வாங்க. என்ன கேஸ் சக்தி? டைவர்ஸ் கேஸ் மா. வெற்றி மேல நான் என்னென்ன குற்றச்சாட்டெல்லாம் சொல்லணும்னு இத பார்த்து படிச்சு ரெடி ஆகணுமா, அதனாலதான் அவர் கொடுத்துட்டு போறாரு. நேத்துதான் கல்யாண நாள் முடிஞ்சிச்சு, ஆனா இன்னும் ரெண்டு நாள்ல விவாகரத்து கேஸ் வரப்போகுதா? எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சக்தி. சக்தி, சக்தி, சரத் சார சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சக்தி. ஸ்டேஷன்ல போதை பொருள் சேல்ஸ் பண்றாருன்னு சொல்லி அவரை கையும் கழுவுமா பிடிச்சிருக்காங்க. உடனே சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்கம்மா. உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கம்மா. நான் வரேன் சக்தி. மேடம் ஒரு நிமிஷம் இல்லைங்க. இல்லம்மா, நான் டியூட்டிக்கு போனும், எதுவா இருந்தாலும் சரத் சார்ட்ட போன் பண்ணி பேசிக்கோங்கம்மா. நான் வரேம்மா. கொஞ்சம் நில்லுங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.